இனி உங்க சேனல் நம்பர் 67 சினிமாவுடன் யூஎஸ்க்கு வணக்கம். ஒரு சில கலைஞர்களோட கம்பேக்கு நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணுவோம். உண்மையை சொல்லப்போனால் அவங்களோட கம்பேக் அப்படிங்கிறது, அவங்களோட அந்த மீள் வெற்றி அப்படிங்கிறது வந்து நம்மளோட வெற்றியாக பார்ப்போம். எப்போ அவங்க ஜெயிப்பாங்க, எப்போ வந்து அவங்க வந்து களத்தில் மீண்டும் சாதிப்பாங்க அப்படிங்கிறது நம்மளே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஒரு கலைஞர் தான் வைகை புயல் வடிவேலு. ஒரு சில வருடங்கள் அப்படிங்கிறது அவருக்கு அவரோட கரியரில் ஒரு கேப்பாக அமைஞ்சிருச்சு. அதுக்கு பல்வேறு காரணங்கள். இப்போது அதிலிருந்து மீண்டும் வந்து மீண்டும் நாயகனாக நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு. அவர் எதிர்பார்க்குற அந்த கம்பேக்கை டைரக்டர் சுராஜ் இந்த படம் மூலமாக கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, வடிவேலு நாயகனாக நடிச்சிருக்காரு. அவரு கூட காமெடி பண்ணுற வேடத்தில் ரெடின் கிங்ஸ்லி படம் முழுக்கவே வராரு. லுள்ளு சபாமாறன் இரண்டாம் பாதிக்கு அப்புறம் வந்துட்டு போகிறாரு. அப்புறம் அது தவிர சில விஜய் டிவி பிரபலங்கள் சிவாங்கி, அப்புறம் வந்து சிவானி, பிக் பாஸ் சிவானி, அவங்களுமே ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இதே தவிர ராவ் ரமேஷ் வில்லனாக வர ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க இந்த மாதிரி நிறையா காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறையாவே வந்து தெரிந்த முகங்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நாய் வந்து இருக்கிறது. அந்த நாய் எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பத்துக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். அதாவது பிள்ளை செல்வத்திலேருந்து பணத்துலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. வேலராமமூர்த்தி அதாவது வடிவேலுவோட அப்பா, அவர் வந்து சின்ன முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் 1918 நடக்கிற கதையில் அவருக்கு அந்த நாய் வந்து கிடைக்குது. அப்போது அவங்க குடும்பம் வந்து பல மடங்கு வந்து வளர்ச்சி அடைகிறாங்க. பிள்ளை செல்வம் இல்லாத அவங்க வீட்டில் வடிவேலு மகனாக வந்து பிறக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து முன்னாடி காட்டப்படுது. இப்போது இந்த சமகால கதையில், அதாவது இந்த பீரியட் நடக்கிற கதையில், வடிவேலு நாய்சேகர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட தொழில் என்னன்னு பார்த்தா நாய்களை கடத்தி அது மூலமாக பணம் பறிக்கிறது, அந்த ஓனர்கிட்ட பணம் பறிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு வேலை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு உண்மை தெரிய வருது. அது வந்து தன் குடும்பத்தை பற்றிய ஒரு உண்மை. அது வந்து அவரோட பாட்டி சச்சு மூலமாக அவருக்கு தெரிய வருது. ஸோ அதை தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு மிஷனில் இறங்குறாரு. அந்த தன் குடும்பத்துக்கு தேவையான, தன் குடும்பத்துக்கு சொந்தமான ஒன்றை வந்து மீட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து ஹைதராபாத்துக்கு போகிறாரு. அங்கே அவர் மிஷனில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸோட ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். இவங்களை தவிர ரெடின் கிங்ஸ்லி, சிவாங்கி, அப்புறம் வந்து லுள்ளு சபாமாறன் உள்ளிட்ட பலர் இருந்தாலுமே அவங்களோட காமெடி நமக்கு பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அவங்க எங்கேயுமே சிரிக்கவும் வைக்கலை. இன்ஃபேக்ட் ரெடின் கிங்ஸ்லி படம் முழுக்கவே இருந்தாலும் அவர் சிரிக்க வைக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவருடைய வசனங்கள் எதுவுமே மனசில் பதிகிற மாதிரி இல்லை. அவரோட அந்த காமெடியும் வந்து பழைய டெம்ப்ளேட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே வருது. ஏன்னா ஒரு சில படங்களில் அவரோட மேனரிசம் நம்ம ரொம்ப ரசித்தோம், பட் தொடர்ந்து அதே மாதிரியான மாடுலேஷன், அதே மாதிரியான பாடி லாங்குவேஜ் அப்படிங்கும்போது புதுசாக என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுகிறது. அது இந்த படத்தில், அதுவும் ரைட்டிங்கும் ரொம்ப சுமாராக இருக்கிறதுனால இந்த படத்தில் அந்த மைனஸ் வந்து ரொம்பவே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு வடிவேலு அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஆனந்த்ராஜ் அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவாக தோணுது. அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக படத்தில் என்னெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். என்னென்னா, ரைட்டிங்காகவே ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு படமாக தெரிகிறது. அந்த ஓப்பனிங் காட்சியில் வர அந்த முன்கதை ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது. ஓகே, இது வந்து ஒரு ஃபேண்டசி படமாக இருக்குமா, இல்லை வந்து இது வந்து ஒரு பீரியட், இல்லை ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு என்டர்டெய்னராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதாவது ஒரு வேர்ல்டு பில்டிங் அப்படிம்பாங்க இல்லையா, இந்த படம் நடக்கிற கதை வந்து ஒரு ரியல் வேர்ல்டுலேருந்து அப்பாற்பட்ட ஒரு உலகமாக இருக்கும். இதில் வந்து அது ரொம்பவே காமெடியாக இருக்கும், இல்லை ஒரு முட்டாள்கள் நிறைந்த உலகமாக இருக்கும், இம்சேரசன் மாதிரியான படங்களாக இருக்கட்டும். பட் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை அந்த ப்ரோலோக் உருவாக்குனாலும் அதுக்கப்புறம் அது ரொம்பவே அடிவாங்கி போன ஒரு ஏற்கனவே பழக்கப்பட்ட கதையாக தான் மாறி போகுது. என்னென்னா, சைட் ட்ராக் முன்னாடிலாம் வடிவேலு அவர்களுக்கு எழுதுவாங்க. அந்த இந்த படம் வந்து மெயின் கதை ஒன்று இருக்கும், சைட் ட்ராக்காக வேற ஒரு கதை போயிட்டுருக்கும். அந்த சைட் ட்ராக்கு கூட நிறையா முக்கியத்துவம் கொடுத்து நல்லா எழுதப்பட்ட சைட் ட்ராக்ஸ் நிறையவே இருக்குது. திகில் பாண்டியாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தெரிஞ்ச வடிவேலு அவர்கள் படங்கள், நிறையவே நல்ல படங்கள் இருக்குது. பட் அந்த சைட் ட்ராக்கில் இருக்க முனைப்பு கூட இந்த மெயின் கதையில் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட வடிவேலு அவர் கூட கம்பேக்கான ஒரு படம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க நேரத்தில் அதில் இப்படி ஒரு சுமாரான கதை, சுமாரான திரைக்கதை, இதை வச்சுட்டு நம்ம வந்து சாதிச்சிடலாம் அப்படின்னு எப்படி நினச்சாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வந்து நிறைய இடங்களில் சுமாரான காட்சிகள் கூட நல்லா என்டர்டெயின் பண்ணாலுமே கூட அவர் இன்னுமே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா பாடல்கள் அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல பாடல்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மாண்டேஜாக வருது, எங்கேயுமே உறுத்தலை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு டயர்ட்னஸ் எங்கேயுமே காட்டலை. பட் அந்த பிஜிஎம்லேருந்து அவருடைய அந்த சில விஷயங்கள் இன்னுமே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே படம் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து தோணுது. ஏன்னா
ரொம்பவே சுமாரான காட்சிகளை எலிவேட் பண்ணி காட்டுறது சந்தோஷ் நாயுடு பிஜிஎம்மாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது அவரோட அந்த கெப்பாசிட்டிக்கு இன்னுமே அது யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சில நடிகர்கள் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து அடைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னை ரீடிஃபைன் பண்ணிக்கிறதுக்காக வேற ஒரு வழியில் இறங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விவேக் அவர்கள் வந்து தொடர்ந்து காமெடியாக நடிச்சுட்டு இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்க ஆரம்பித்தார், அதுக்குமே நல்லா வரவேற்பு கிடச்சிது. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் வடிவேல் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இந்த படம் மூலம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வடிவேல் அவர்களுடைய டெம்ப்ளேட் எப்படி என்னவாக இருக்கும் அப்படின்னா, எதர் ஹீரோவோட ட்ராவல் பண்ணுற ஒரு ரோலாக இருக்கும், இல்லைனா வந்து சைட் ட்ராக்ல காமெடி பண்ணுற ஒரு ரோலாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமா ட்ரெண்டில் சைட் காமெடி ட்ராக் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியமற்றதாக, இல்லது அது ஏன்பா வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி விமர்சனம் செய்யக்கூடிய ஒன்றாக மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து இப்போதைய ட்ரெண்டு. ஸோ அது வந்து வடிவேல் அவர்களுக்கு வந்து எப்படி ஷூட் பண்ணுற மாதிரி எடுத்தால் அவர்கள் நல்லா இருக்குமா என்னங்கிறது தெரியல. பட் ஹீரோவாக அவர் பண்ணும்போது இன்னுமே மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நான் நாயசேகர் ரிட்டர்ன்ஸை பார்க்குறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போதே வந்து தேங்க்ஸ் டு மீம் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இன்று வரை மீம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அரசனாக தான் வடிவேலை வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. பட் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செய்கிற விதமாக படம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கான வெர்டிக்டாகவும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் என்னென்னா, வடிவேலு அவர்களுடைய கம்பேக்கு இன்னும் நம்ம ஒரு படம் வெயிட் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி மட்டும்தான். இதே மாதிரி வேற ஒரு வீல உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. உங்கள் ஃபேவரட்டான ஜி திரையை இனி எஸ்ஐ வீல பார்த்து மகிழுங்க. சேனல் நம்பர் 67.